இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ மாதிரி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுதோ அதெல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ மார்னிங் 8:30 ஆயிடுச்சு. இப்போ தான் எந்திரிச்சு வந்து பால் அடுப்பில் வச்சுருக்கோம். நான் பற்றி எந்திரிச்சாச்சு. இப்போ தான் எல்லோரும் ஒருத்தராக எந்திரிச்சு வர்றாங்க. ஸோ பால் காய்ச்சிட்டு இருக்கோம். பால் காயறதுக்குள்ளே லஞ்சுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். நம்ம வீட்டில் இன்றைக்கி சாம்பார். ஸோ அதனால் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறின உடனே பருப்பு வேக வச்சிடலாம். கத்திரிக்காய் சாம்பார், வெண்டைக்காய் ஃப்ரை இன்றைக்கி. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் சாம்பார், வெண்டைக்காய் ஃப்ரை தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு அரைக்கிறதுக்கு ஊற வச்சுருக்கேன். ஸோ உளுந்து ஊறிட்டுருக்கு. அதுவும் இப்போ தான் எழுந்திரிச்சு வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 hours ஊறினா போதும். ஒரு டம்ளர் உளுந்துக்கு 4¾ டம்ளர் அரிசி சேர்த்துக்கோங்க. நான் அந்த மாதிரி சேர்த்து தான் பண்ணுவேன். ஸோ ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம காஃபி ரெடி. ஸோ காஃபியை முடிச்சுட்டு வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ டைம் 10:30. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சாம்பார் அண்டு வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாதம் மட்டும் சாப்பிட கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு கிரைண்டர் போட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ குளிச்சுட்டு வந்தாச்சு. கிரைண்டர் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. சாப்பிட போகிறோம். அவங்க எல்லாருமே சாப்பிட்டாச்சு. அவங்களுக்குலாம் தோசை. நான் வந்து எனக்கு நேற்று 2 சப்பாத்தி கொஞ்சம் இருந்தது, அதனால் அதை இப்போ நான் சாப்பிட போகிறேன். எப்போவுமே வந்துட்டு நம்ம வீட்டோட பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டைம் ஆனாலும் குளித்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம்தான் சாப்பிடுவோம். எல்லாருமே அதே தான். நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே அப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். என் பையனும் அதே மாதிரி தான். அவன் சின்ன பையன் தான். எவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சாலும் நான் அவனையும் வந்து குளிச்சுட்டு அது சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டையும் அவனுக்கு கொடுக்குறேன். ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம கிரைண்டர் ஓடிட்டுருக்கு, அதை பார்ப்போம். ஒரு வழியாக மாவும் அரைச்சி முடித்தாச்சு. ஸோ ஒரு 4 days டிஃபன் ப்ராப்ளம் நமக்கு ஓவர். ஸோ மார்னிங் வந்து ஃபுல் பிஸி. மத்தியானம் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு ஈவினிங் வந்து லைட்டாக ஒரு சின்ன ஷாப்பிங் ஒன்று முடிச்சுட்டு இப்போ வந்து நைட்டு டின்னர் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வீட்டில் தோசை தான். ஸோ தோசை, தேங்காய் சட்னி. ஸோ இதை முடித்தாச்சுன்னா இன்னைய டே அவ்வளோதான். இதெல்லாம் தான், அந்த குட்டி குட்டி இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பண்ணோம். பட் மார்னிங் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஆஃப்டர்நூன் தூங்கி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி என்ன என்ன டின்னர் சொல்லுங்கள். அப்படியே எல்லோரும் சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, பாய், டேக் கேர். நீங்கள் இந்த நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.